இட் ஜோக் ஐ கேன் ஜோக் ஐ அம் 18 பிளஸ் 18 ஜோக் போடுவேன் ஓகே அது போட கூடாது நீங்க இல்ல ரூல் கிடையாது நான் சைன் பண்ணிட்டு வரேன் வெல்கம் டு நாச்சி 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 ஹலோ மக்களே விஷ்ணுவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் செம கடுப்பில் இருக்காரு அந்த டைமில் மணியும் பூர்ணிமாவும் போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இப்போ யாராச்சும் வந்தால் எப்படி இமேஜின் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு கேரக்டர் நேமாக சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் விக்ரம் நேம் சொல்கிறாங்க உடனே அதுக்கு விஷ்ணு ஏதோ கெட்ட சொல்லி போடா வெளியே அப்படின்னு சொல்லி திட்டிடுற மாதிரி சொல்கிறாரு நெக்ஸ்ட் பூர்ணிமாவை கேட்குறாங்க ராங் நம்பர்னு சொல்லிட்டு சொல்லி நல்லா ஆன்சர் பண்ணார் விஷ்ணு அப்புறம் மாயாக்கு என்ன ரிப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க அவர் ஏதோ சைலண்டாக பீ போட்டு இருக்காரு ஒரு புது விஷ்ணுவை பார்த்த மாதிரி இருந்துச்சு பிகாஸ் அவர் எப்போ பாரு சண்டை போட்டு அந்த மாதிரி தான் இருப்பார் ஒரு ஃபன்னி டைப் அவருக்கு தெரிஞ்சிச்சு வெளியே இப்போதானங்க சொன்னோம் ஃபன்னி சைடுன்னு கொஞ்ச நேரத்தில் அவரோட டாக் சைடு வெளியே வந்துச்சு ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாரு வந்துட்டு அந்த கோர் டாஸ்க்கு ஜட்ஜ் செலக்ட் பண்றதுல ஒரு கான்ஃபிளிக் உருவாகுது பிட்வீன் விஷ்ணு அண்ட் ஜோவிகா அது செலக்ட் பண்றப்போ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அதுக்கு விஷ்ணு எமானியோ அமைதியா உட்காருமா அப்படின்ற மாதிரி ஹாட்ஸா சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லீங்க முந்திரிக் கோட்டன் வர திட்டாரு அது உடனே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க அகைன் நைன்டீன் இயர் ஓல்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டாங்க சோ பைனா எல்லா சண்டையும் முடிச்சுட்டு தினேஷ் அண்ட் மாயா கேஸ்க்கு பிராவோவா ஜட்ஜா அப்பாயின்ட் பண்றாங்க இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேஸ் இதுதாங்க பிகாஸ் தினேஷ் வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே செம்ம வேலிடா இருந்துச்சுங்க நான் ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நிக்சன் வந்து ஹவுஸ் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து மாயா கிட்டே கேட்கிறாரு லைக் ரொம்ப டஸ்ட் வருது மாஸ்க் அது இருக்கான்னு கேட்கிறாரு அதுக்கு மாயா வந்து அவங்க இன்னர் வேறு எடுத்து காமிச்சு இது வேணா வச்சுக்கொன்ற மாதிரி காட்டுறாங்க பட் அவர் அதை நோட்டீஸ் பண்ணல பூர்வமாக நோட்டீஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரு மீன் கமெண்ட் பாஸ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க இதுதாங்க இஷ்யூ இப்போ தினேஷ் இந்த மேட்டர் எடுத்துட்டு வந்து உமன் ரைட்ஸ் சேஃப்டி அப்படின்லாம் பேசுற மாயா இந்த விஷயத்தை எதுக்கு பண்ணணும் இது வந்து மென்னோட டிக்னிட்டியை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு மாயா வந்து இல்லை இது வந்து ஒரு ஜோக் ஸோ நீங்கள் வைக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்வாலிட் அது வந்து ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே அது ஒரு ஜோக் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு தினேஷ் அது உங்களுக்கு ஜோக்கா இருக்கலாம் பட் மத்தவங்களுக்கு அது இல்ல எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு ஸோ எல்லாருக்கும் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்டும் இருக்கு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே மாயா மென் சேஃப்டி தராசுல எப்பவுமே கீழே தான் இருக்காங்க ஒரு உமனுக்கு எப்பவுமே மேனால பிரச்சனை தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு லான் ஆர்டர்ல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அவங்க எந்த லா படிச்சாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியலங்க அந்த விஷயத்துல அவங்க அந்த மென் சொசைட்டி எழுத்துட்டு வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு இந்த விஷயத்தை சார் கண்டிப்பா கண்டிக்கணுங்க நெக்ஸ்ட் அவங்க சைடு விட்னஸ்க்காக பூர்ணிமா கூப்பிடுறாங்க பூர்ணிமா சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி விளையாட்டு நாங்க நிறைய பண்ணிருக்கோம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவரா இல்லையா இது எப்ப நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி அதுக்கு தினேஷ் நீங்க வேணுன்றப்ப ஏதாச்சும் சீரியஸா ஆக்குவீங்க நீங்க வேண்டாம்னா அது ஒரு வாரம் கழிச்சு கூட ஒரு எடுத்துட்டு வந்து ஒருத்தர் ரெக்கார்ட் கார்டு கொடுப்பீங்கன்ற அர்த்தத்தில் கேக்குறாரு அவர் சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் தாங்க பிகாஸ் அவங்களுக்கு பிடிக்கிறப்ப வேணும்னு வச்சுப்பாங்க பட் அவர் அட்டாக் பண்ணோம்னா அதே எடுத்துகிட்டு வந்து துளா யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணிவிடுவாங்க விக்ரம் ஏதோ கை தூக்குனாருன்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவர் வந்து எனக்கு அதெல்லாம் தப்பாக தெரியல எனக்கு தப்பாகவே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம அர்ச்சனா சொல்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குங்க ஒரு காமன் சென்ஸே இல்லை அவருக்கு மணி அண்ட் கூல் சுரேஷ் இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறப்போ அது அவங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அர்ச்சனா வந்து பேசுகிறப்ப சூப்பராக பேசினாங்க இதுவே கூல் சுரேஷ் பண்ணப்ப ஈவ் டீசிங்னு சொன்னாங்க அதே தானே இங்கேயும் அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ப்ளஸ் ஒரு மென் இப்படி செஞ்சிருந்தால் அந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஃபைனலாக பிராவோ தினேஷ் தான் வின் சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாரு அதுக்கு பூர்ணிமா அந்த செஷன் முடிஞ்ச உடனே அங்கே சண்டை போடுறாங்க என்னன்னு இந்த மாதிரி நடல் கண்டென்ட் ஜோக்ஸ் எல்லாம் பண்ணுவேன் நான் வர்றப்ப எதுவும் சைன் பண்ணலாம் வரல இந்த மாதிரி அடல் ஜோக்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அவர் இல்லங்க வெளியில பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க வெளியே பாக்காதீங்க இது கேம் தானே இங்க தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காங்க பூர்ணிமா அவங்களும் பாவம் என்னங்க பண்ணுவாங்க ஏற்கனவே ரெண்டு கேஸ் தோத்துட்டாங்க இது மூணாவது அவனு தோத்தோடனே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல சோ இருந்த கோவத்தெல்லாம் வந்து பிராபா மேல காமிச்சிட்டு இருந்தாங்க அதனால ஏதோ மனசு உடஞ்சிட்டாரோ தெரியல நான் என்ன வெளியமைச்சிருங்கன்னு சொல்லி போய் பிக் பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க பிக் பாஸ் அட்வைஸ் பண்ணி கூட அவர் கேட்கவே இல்லை நான் வெளியே போகணும் போகணுன்னே ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எதுக்கு பிக் பண்றாங்கன்னு தெரியலங்க பேசாம எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்த ஷோவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் மணி ரவினா கேஸ் ஒன்று வருது அது ஒரு உப்பு சப்பு இல்லாத கேஸ் மணியால ரவினோட கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லி நிக்சன் சொல்றாரு ஸோ அதுக்கு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு ஐஷோட கேம் நிக்சனால ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் மணி இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அதுக்கப்புறம் நிக்சன் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு என்னன்னு பார்த்தா நான் வந்து ஐஷோ வந்து எங்கேயும் யார்கிட்ட பேசிட்டு இருக்கப்பயும் வந்து கூட்டிட்டு போல ஆல்சோ சண்டை போடுறப்ப சண்டை போடாதான்னு கூட்டிட்டு போல மெதுவாக பேசுது அப்படின்லாம் சொல்லவே இல்லை ஸோ நான் அவளுக்கு எல்லா ஃபுல் ஃப்ரீடமும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நிக்சன் அவங்களுக்கு வீட்னஸ்ஸா இஷ்யூ வந்து இல்லை நான் யாரையும் என்ன மேனிளேட் பண்ண அலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆப்போசிட் சைடில் ரவினாவும் அதே தான் சொல்றாங்க எனக்கு பிடிச்சவங்க கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் எல்லாரும் கூட பண்ண முடியாது அதை நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் ஓவராலாக ரெண்டு பேரோட இண்டிவிஜுவலிட்டியும் மணி அண்ட் நிக்ஸன் ஓவர் சைடோ பண்ணுறாங்க அது நமக்கே தெரியும் பட் அதுதான் கேஸ் ஃபைனலா மணி சைடு வந்து தீர்ப்பு கொடுத்து அவர் வின்னரா அறிவிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மணி நிக்சன் கிட்ட போய் பேச ட்ரை பண்றாரு நான் சம கோவத்துல இருக்கம் போயிடுங்க அப்படின்னு சொல்லி நிக்சன் சொல்லிடுறாரு உடனே மணி வந்து ஐஷிங்கிட்ட நிறைய சொன்னா நான் வெளியே அவ்வளோதான் அவ்வளவுதான் வேற மாதிரி இமேஜ் வந்துடும் சொல்லி அவர் ஒரு த்ரெட்டன் பண்ற மாதிரியே பேசிட்டு வராரு அது என்னன்னு சொன்னா நம்மளாச்சும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா அதுவும் சொல்ல மாட்டிருக்காங்க இந்த கேசஸ்ல வின் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டார் கொடுத்துட்றாங்க பிளஸ் சிறந்த ஜட்ஜா வந்து விஷ்ணுவை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார் ஒன்று கொடுத்துட்றாங்க இந்த ஈவெண்ட்ஸ்லாம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மாயம் புரிமம் வாஷ்ரூம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மாயா சொல்கிறாங்க இந்த ஷோக்கு வந்து மணி ரவினா கூட தேவைப்படுறாங்க ஷோ தேவைப்படுறாங்க ஈவன் தினேஷ் கூட தேவைப்படுறாரு ஸோ அவர் இந்த வீக் ஹெல்மெட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பூர்ணிமா ஓ அப்போ பிராவோத ஹெல்மெட் ஆவாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஆமாம் எனக்கும் அப்படிதான் தோணுற மாதிரி சொல்கிறாங்க பட் பூர்ணிமாக்கு இந்த வீட்டில் ஆம்பளைங்களே பிடிக்கலையா எக்ஸெப்ட் விக்ரம் விக்ரம் என்ன பண்ணிட்டாருன்னு தெரிலிங்க ஒரு நாள் நமக்கு தான் காட்ட மாட்டேருக்காங்களா இல்லை அவர் உண்மையாகவே எதுவுமே பண்ணாமல் தான் இருக்காரான்னு தெரில எதுவுமே பண்ணாமல் அமைத்து அவங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தால் பூர்ணிமாவுக்கு பிடிக்கும் போல் அப்புறம் வசந்தன் கோட் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அதில் வந்து நிக்ஸன் ஜெயிச்சிட்ருக்காரு ஸோ அவருக்கு ஒரு சவரன் கோல்டு கொடுக்குறாங்க மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே வந்து ஒரு எல்இடி டிவி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்ம இன்றைக்கி தான் விஷ்ணு கொஞ்சம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் அவரோட கிராஃப் கொஞ்சம் ஏறுது அப்படின்னு அதை அவரே கடைசியாக முடிச்சுக்கிட்டாருங்க மாயா பூர்ணிமா கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பேசுகிறாரு இல்லை நான் தப்பா பேசினேன் சாரி அப்படின்னு மாதிரி சொல்லி ரெண்டு பேர்கிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆகிறாரு எதுக்கு அப்போ இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க ஸ்டார்டிங்ல தி ஹோல் இந்த ஷோல நிறைய பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியேனுற மாதிரி தான் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருந்திருக்கு பட் அதெல்லாம் பண்ண முடியாது ப்ராக்டிக்கலாக ஆனால் அதில் மாட்டின ஒரே ஆள் வந்து பிரதீப் தான் அது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனால அனுப்பிட்டாங்க நாளைக்கு ஆண்டவர் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவார்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் அவ்வளோ எதிர்ப்பு ஆண்டவர் மேலே வெளியே வந்துருக்கு மேபி நிக்ஸனுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்தான பிளான் நினைக்கிறேன் பட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் இப்போதைக்கு பூர்ணிமா தான் ஓட்டிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு ஸோ மேக்ஸிமம் விடியும் பூர்ணிமா எலிமினேட் ஆயிடுவாங்க இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் என்னென்னு பார்த்தா ரெண்டு எலிமினேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்